யாரும் கண்டுபிடிக்க முடியாது. கும்பராசி. அடுத்தபோது சோம்பேறி. சோம்பேறி சந்தேக பேர்வழி தாமதமாக செய்யும் எண்ணம் உடையவள் அல்லது எண்ணம் உடையவன், தாழ்வு மனப்பான்மை கொண்டவன். இது சனியுடைய வீடு, இது நிரந்தரமாக அமையும். காரணம் சிறராசி. அடுத்தபடியாக வலி வேதனைகளில் கால் பாதத்தில் அனுபவிக்கக்கூடியவன். எந்த ஒரு சிம்மலாக்கிறக்காரனுக்கும் கால் பாதத்தில் தான் வலி வேதனைகளை அனுபவிப்பான் என்பது காலச்சக்கரத்தின் நியதி. இவன் பயணம் செய்யும் போது போகும்போது எந்த பிரச்சனையும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. வரும்போது பயண தடை அல்லது வண்டி பஞ்சர் ஏற்பட வாய்ப்பு உண்டு. காரணம் உபயராசி. நீர்நிலை அருகிலோ இந்த சம்பவங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. காரணம் மீனராசி. இவனுடைய தகப்பனார் தான் பிடித்த முயலுக்கு மூணு கால் என்பார். நாலு கால்கள் என்பதை அவர் ஏற்க மறுப்பார். முரட்டு பிடிவாதம், முன்கோபம், வீண் பிடிவாதம் உண்டு. செவ்வாயுடைய வீடு. இது நாளுக்கு நாள் வளர வாய்ப்பு உண்டு. காரணம் சரராசி. கௌரவம் அந்தஸ்து நிலையான தன்மை கொண்டது. ஒரே தொழிலில் இருப்பார். எந்த ஒரு சிம்மலக்காரனும் ஆரம்பத்தில் எந்த வேலை செய்தானோ அந்த அதே அலுவலகத்தில் நிரந்தரமாக விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டார் இருப்பான் என்பது விதி. அவனுடைய தொழில் அந்த மாதிரி அமையும். ஒரே வேளையில் இடம்பாக சிரமமாக இருப்பான். காரணம் சிறராசி. பணம் வாக்கு ஆகியவற்றின் மூலம் கௌரவம் நிரந்தரமாக இருக்கும். இவனுடைய கௌரவம் பணமும் இது மூலமாக நிரந்தரமாக இருக்கும். அப்புறம் இவர்கள் நிரந்தரன். அடுத்தபடியாக 11, இவர்கள் நிரந்தர நண்பர்களை வைத்திருக்க மாட்டார்கள். நண்பர்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அபிலாஷைகளும் அடிக்கடி மாறும். சிறப்புத்தி இல்லாது இருப்பார்கள். காரணம் உபயராசி. இவனுடைய மருமகன், மருமகள், மூத்த சகோதரம் புத்திசாலிகள், ஆனால் இரட்டை மனம் கொண்டவர்கள், வளைந்து கொடுக்கும் தன்மையுடையவர்கள். புதனுடைய வீடு. அடுத்த இவனுடைய முதலீடு வீடு வாகனம் போன்றவற்றிற்கு செல்லும். தாயாருக்கும் செல்லும். ஒரு சில சமயத்தில் அவனுடைய பணம், அவனுடைய முதலீடு தாயாருக்கும் செல்ல வாய்ப்பு உண்டு. காரணம் நாலா வீடு, சந்திரனுடைய வீடு. இது வளரும் தன்மை கொண்டது சரராசி. காலச்சக்கரத்தை நீங்களும் தெரிந்து கொண்டால் மிகப்பெரிய சோதிடர் தான். காலச்சக்கரத்தை தெரிந்துவிட்டால் நான் எனது சமுதாயத்தை சார்ந்த மாத இதழில் எனது எண்ணங்களை கடந்த இரண்டு வருடங்களாக மாதந்தோறும் சேனையர் முரசு என்ற பத்திரிகையில் எழுதி வருகிறேன். புத்தகம் எழுத எனக்கு வசதி இருந்தும் அதை விற்பதற்கு வழி தெரியாததால் எனது தாகத்தை எனது சமுதாய இதழில் சுமார் 80,000 பிரதிகள் மூலம் தீர்த்து கொள்கிறேன். இது என்னுடைய படைப்பை மாதம் ஒரு 80,000 என்னுடைய குடும்பத்தினர் என்னுடைய பத்திரிகை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது நான் சார்ந்த சமுதாய பத்திரிகை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதம் மங்களக்காரகன் செவ்வாய் என்ற தலைப்பில் எழுதியிருக்கிறேன். எனவே காலச்சக்கரம் என்பது ஒரு கண்ணாடி போன்றது. அதை சோதிடர்களாகிய நீங்களும் தெரிந்து கொண்டால் அதை கொண்டு நீங்கள் ஜாதிட சோதகத்தை சொன்னால் ஜாதகம் என்பது சாதகமாக கூறாமல் இருக்கிறதை அப்படியே கூறினால் நன்றாக கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் எனக்கு பேச வாய்ப்பளித்த எனது குருநாதருக்கும் இங்கே அவையை சார்ந்த அனைவருக்கும் எனது நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.